ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. இந்த மூணு டெஸ்ட் மேட்ச்சில் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் ஆனது இந்தியா வந்து தோல்வியை தழுவுனுச்சு. மூணாவது டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம இந்தியாவானது வின் பண்ணாங்க. இது குறித்து முன்னாள் ஜாம்பவான் ஹோல்டிங் என்ன சொல்கிறாங்கன்னா, விராட் கோலியையும் ரிச்சர்டையும் ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. அது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னா, விராட் கோலி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள கேப்டன்களே விராட் கோலி தான் ரொம்ப யங்காக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த கோபம்லாம் வந்து ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது எனக்கு முன்னாள் கேப்டன், அதாவது வெஸ்ட் இண்டியன் முன்னாள் கேப்டன் ரிச்சர்ட் தான் ஞாபகம் வராங்க. அவங்களும் இவங்கள மாதிரியே ஆக்ரோஷமாக பொறுமையை இழந்து இருந்தாங்க. ஆனால் போக போக பொறுமையை வந்து கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விராட் கோலி வந்து டெஸ்ட் மேட்ச்சில் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா வந்து தோல்வியை தழுவினப்போ ப்ரெஸ் மீட்டில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆக்ரோஷமானது எதிரணி வீரர்களை மட்டும் இல்லாமல் தன்னோட அணியில் உள்ள வீரர்களையும் வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் வந்து தங்களோட கருத்தை பதிவிட்டிருக்காங்க. ஹோல்டிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிச்சர்ட் மாதிரியே விராட் கோலியும் ஃபியூச்சரில் தன்னோட கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பாங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு வந்து ஹோல்டிங் தன்னோட கருத்தை பதிவிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.